வணக்கம். சந்தைக்கு புதுசு என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பொருள் மாதிரி தான் இருக்கும். இந்த பொருள் வந்து இப்போ வந்து புதுசாக வந்திருக்குது. இது வந்து சாம்பிராணி வச்சு இது யூஸ் பண்ணுறக்கூடியது. என்ன பார்த்தீங்களா, இந்த அமைப்புகள் காரியங்கள் அப்படின்னா இதுவும் இப்போ நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். மக்கள் வந்து இது பயன்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஊதுவத்தி ஸ்டாண்டு. இப்படி இப்படி ஊதுவத்தி வச்சுட்டு இது லாக் பண்ணிட்டாலும் இது எந்த வித டிஃபெக்ட் இல்லாமல் வீட்டில் கிளியராக அந்த இது பண்ணி போயிட்டே இருக்கணும். பாருங்கள் இதோடய அமைப்பு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இது மக்களும் இப்போ புதுசாக வந்த ஒரு வேலைப்பாடுகள், இது ஒரு வேலைப்பாடுகள். இது வந்து மற்றபடி ஒரு சுகாதார கேடுகள் இல்லாமல் ஒரு காரியம் பயன்படுகிறது. இதையும் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜுவல் பாக்ஸ். இந்த ஜுவல் பாக்ஸ்னு சொல்லும்போது அது ஜுவல் பாக்ஸ்னு சொன்னாலே அது ஒரு வேலைப்பாடு அமைப்பு இருக்கணும். அந்த அப்போ தான் அந்த நகைக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கும். உள்ளே பாருங்கள் வெல்வெட்டு துணியிலான அந்த அமைப்புகள் இருக்குது. மக்கள் இந்த பொருளை ஒரு ரசித்து இந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. நகை வைக்கிறதுக்கு இதில் ஒவ்வொரு சைஸ் கண்டு இருக்குது. இதில் வந்து இது ஒரு சைஸு, அப்புறம் இது ஒரு சைஸு, அப்புறம் வந்து பெரிய லெவலுக்கு இது ஒரு சைஸு. இல்லைங்களா, வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு சைஸு பார்த்தீங்களா, இது அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு இப்போ நம்ம கீயை நான் ஒரு வீட்டில் எடுத்து கொண்டு வந்து நிறைய கீ இருக்கும். அது ஒரு பக்கம் நிலையாக போடுறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அப்படி மக்கள் ரசிக்கிற மாதிரி இது கீ ஸ்டாண்டு சொல்லி ஒவ்வொரு டைப்ஸில் ஒவ்வொரு மாடல். இது ஒரு மாடல் இருக்குது, இது ஒரு மாடல் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இது ஒரு மாடல் இருக்குது. இது மரத்தில் செய்திருக்கு பாருங்கள். இது டர்னிங் பண்ணி இது கடைசல் பண்ணி எவ்வளோ அமைப்பாக இருக்குது பாருங்கள். இது நம்ம தேவையான பொருட்கள் போடுறதுனால இது வந்து உடலுக்கு நல்லது.